இன்னைக்கு நாம குளோரி ஆஃப் ஹிந்துன்னு சொல்லக்கூடிய சிவ பெருமானை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சிவன் அப்படிங்கிற சொல் எப்படி பிறக்குது அப்படின்னு பார்ப்போம். சிவன் அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழில் சிவந்தவன் என்று பொருள். வடமொழியில் சிவம் அப்படிங்கிற சொல்லுக்கு முழுமையானது, மங்களகரமானது என்று பல பொருள் இருக்குது. முது முதல்வன், ஈர்ஞ்சடை அந்தணன், காரியுண்டி கடவுள், ஆலமார் கடவுள் அப்படின்னு எக்கச்சக்க சிவப்பெயர்கள் சங்க நூல்களில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போதுமே யோக நிலையில் ஆழ்ந்திருப்பதால் யோகி அப்படின்னும், அட்டமா சித்திகளில் வல்லவர் என்பதால் சித்தன் என்றும், சுடுகாட்டில் மனம் பேதலித்து பேய்களுடன் ஆடுபவராக சித்தரிக்கப்படுவதால் பித்தன் எனவும் குணங்களில் அடிப்படையில் அழைக்கிறாங்க. சைவ மரபுல சிவம் சக்தி ஆகிய இரண்டும் ஒரு பெரும் முழுமையின் ஒன்றிலொன்று இன்றி அமையாத இரு அம்சங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவற்றை பரமசிவம், ஆதிசக்தி என நோக்கும் சைவர்கள் அந்த இரு பேராற்றல்களின் திருவிளையாடல்களாகவே புராணங்களை பார்க்கிறார்கள். தக்கனின் தவத்தால் அவருக்கு மகளாக பிறக்கும் ஆதிசக்தி சதிதேவி என்று அறியப்படுகிறார். தக்கனின் அனுமதியின்றி சதிதேவி சிவனை மணந்ததால் வெகுண்ட தக்கன் அவர்களுக்கு அழைப்பு விடுக்காமல் யாகம் அங்கு அழைப்பின்றி வந்த சதிதேவியிடம் தக்கன் ஈசனை இழிவாக பேசுவதால் சதிதேவி வேள்வி தீயில் வீழ்ந்து மறைய ஆங்காரமற்ற ஈசனின் திருமுடியிலிருந்து வீரபத்திரர் தோன்றி யாகத்தை அளிக்கிறார். சதிதேவியின் உடல் யாக குண்டத்தில் கிடந்ததாகவும், அதை ஆற்றாமையுடன் ஈசன் தூக்கிச் சென்ற போது அவற்றை திருமால் ஆலியால் சிதைக்க அவை வீழ்ந்த இடங்களே சக்தி பீடங்களானதாகவும் சொல்றாங்க. பர்வதராஜன் மைனாவதியின் தவத்துக்கு இறங்கி சக்தி மீண்டும் பார்வதியாக அவதாரம் எடுக்கிறார். கடுந்தவத்திலிருந்து ஈசனை கணவனாக அடையும் உவமைகள், பின் பல அசுரர்களை அழித்து தேவர் துயர் தீர்த்தும் பிள்ளையார் முருகன் ஆகியோரை படைத்தும் ஈசன் தேவியாக வீற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கங்கை ஆறு தோன்றிய வரலாறு. பகீரதன் என்பவருடைய முன்னோர்கள் சாபம் பெற்று சாம்பலாக இருந்தார்கள். அவர்களுக்கு முக்தி கிடைக்க பார்வதியின் மூத்தவரான கங்கை பூமியில் நதியாக பாய்ந்தால் மட்டுமே இயலும் என்பதை அறிந்த பகீரதன் கங்கையை நோக்கி தவம் இருந்தார். தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வரும்பொழுது எழும் பிரவாகத்தினை கட்டுப்படுத்த சிவபெருமானால் மட்டுமே இயலும் என்று கங்கை கூறியதால் பகீரதன் சிவபெருமானை நோக்கி தவம் ஏற்றியதால் கங்கையை சடாமுடியில் தாங்கி பூமி தாங்கும் நதியாக வெளிவிட்டார். அதனால் சிவபெருமான் கங்காதரன் என்று பெயர் பெற்றார். சிவபெருமானுடைய ஐந்து குமாரர்கள் பைரவர், கணபதி, முருகன், வீரபத்திரர், ஐயனார் ஆவார். பார்க்கடலை கடந்தபோது திருமால் மோகினி அவதாரம் எடுத்து சிவபெருமானுடன் கூடி பெற்ற ஐயனாரே இன்று ஐயப்பன் என்று அறியப்படுகிறார். அடுத்து பிள்ளையார் மற்றும் முருகன். கைலையில் பார்வதி தேவி மானாசிகமாக ஒரு குழந்தையை தோற்றுவித்தாகவும், சிவபெருமானை அறியாத அக்குழந்தை அவருடன் சண்டையிட்டு தலையிழந்ததாகவும், பார்வதி தேவியின் வேண்டுகோளை ஏற்று யானை முகம் பொருத்தி அம்மகனை மீள்வித்ததாகவும் இந்து சமய நூல்கள் தெரிவிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சூரன் என்ற அரக்கனை அழிக்க சிவபெருமான் தனது ஆறு முகங்களில் உள்ள நெற்றி கண்களில் இருந்து நெருப்பு பொறியை உருவாக்கியதாகவும், அந்த ஆறு நெருப்பு பொறிகளையும் வாயு பகவான் சரவண பொய்கை என்னும் ஆற்றில் விட்டதாகவும், அந்த நெருப்பு பொறிகள் ஆறு குழந்தைகளாக மாறி அவற்றை கார்த்திகை பெண்டீர் என்பவர் வளர்த்து வந்ததாகவும் இந்து சமய நூல்கள் தெரிவிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆறு குழந்தைகளுக்கும் அன்னையாகிய பார்வதி அரவணைத்த பொழுது ஆறு முகங்களை கொண்ட முருகனாக அக்குழந்தை மாறியது. இந்து மதத்தில் ருத்ரன், சிவன் இருவருமே ஒரே கடவுளாக கருதப்படுகிறார்கள். இந்து மதத்தின் பழமையான ரிக்வேதத்தில் ருத்ரன் கடவுளாக கூறப்படுகிறார். இவர் வில் அம்பினை ஆயுதமாக உடைய வில்லாளனாக சித்தரிக்கப்படுகிறார். மேலும் பிரம்மாவிலிருந்து தோன்றியவராகவும், புயல்களின் கடவுளான மருத்துக்களின் தந்தையாகவும் அறியப்படுகிறார். அக்னி தேவன், வாயு தேவன், இந்திரன், பிரஜாபதி போன்ற வேத கடவுள்களே பிற்காலத்தில் சிவனாக வளர்ந்ததாக சொல்றாங்க. சிவபெருமானை
சிவம் என்றும் சிவபரம்பொருள் என்றும் பக்தர்கள் அழைக்கிறாங்க. சிவபெருமான் 36 தத்துவங்களையும் கடந்து நின்று ஐந்து தொழில்களையும் செய்து ஆன்மாக்களில் மூன்று மலங்களான ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மூன்றையும் போக்கி தெய்வீகம் அருளுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிபவர், எல்லாம் வல்லவர், தூயவர், அழிவிலா இன்பமுடையவர், பிறருக்கு ஆட்படாதவர் என்றெல்லாம் சித்தாந்தம் சிவபெருமானை போற்றுகிறது. நடராஜ உருவத்தில் அவர் ஐந்தொழில் ஆற்றுவது பற்றி பார்ப்போம். முதல்ல ஒரு வழக்கையில் உள்ள உருக்கை படைக்கும் ஆற்றலை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. கீழிருக்கும் தாமரையும் பிறப்பிற்கு வழிவகுக்கும் என கூறுவர். இரண்டாவது, ஒரு இடக்கையில் உள்ள நெருப்பு அழிக்கும் ஆற்றலை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது, இன்னொரு வழக்கையின் உட்புறத்தை காட்டுவது அருளும் ஆற்றலை குறிக்கும். நாலாவது, இன்னொரு இடக்கை துதிக்கை போல் உட்புறத்தை மறைத்தவாறு இருப்பது மறைக்கும் ஆற்றலை குறிக்கும். அஞ்சாவது, தூக்கிய பாதமும் ஆணவத்தை மிதித்தாடும் இன்னொரு பாதமும் மனமாயை உட்பட தீய சக்தியில் இருந்து காக்கும் ஆற்றலை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சிவ வடிவங்களை பத்தி பார்ப்போம். சிவபெருமான் அருவம், அரு உருவம், உருவம் என்று மூன்று வடிவங்களில் உள்ளார். அருவத்திருமேனி சத்தர் என்றும், அருவுத்திருமேனி பரம்பொருள் என்றும், உருவத்திருமேனி பிரவிருத்தர் என்றும் அழைக்கப்படுகிறது. அரு உருவமாக லிங்கமும் மகேஸ்வர மூர்த்தர்கள் மற்றும் சிவ உருவத்திருமேனிகள் ஆகியவை உருவத்திருமேனியாகவும் பக்தர்களால் வழிபடுகின்றனர் அப்படின்னு சொல்றாங்க. தடத்த நிலையில் ஈசன் கொள்ளும் 64 வடிவங்கள் ஆகமங்களில் விடப்பட்டுள்ளன அப்படின்னும், அவற்றில் சிறப்பான 25 சிவமூர்த்தங்கள் மகேஸ்வர மூர்த்தங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். அடுத்து சிவ விரதங்களை பத்தி பார்ப்போம். சிவபெருமானுக்காக சைவர்கள் 8 வகையான விரதங்களை இருந்து வழிபாடு செய்கின்றார்கள். இவ்விரதங்கள் மூலம் சிவனின் பரிபூரண அருளினை பெற இயலும் என்று சைவர்கள் நம்புகிறார்கள். ஒன்னாவது, சோமவார விரதம் திங்கக்கிழமைகளில் இருப்பது. இரண்டாவது, உமா மகேஸ்வர விரதம் கார்த்திகை பௌர்ணமியில் இருப்பது. மூணாவது, திருவாதிரை விரதம் மார்கழி மாதத்தில் வருவது. நாலாவது, சிவராத்திரி விரதம் மாசி மாதம் அமாவாசை தினத்தில் வருவது. அஞ்சாவது, கல்யாண விரதம் பங்குனி உத்தரத்தன்று கடைபிடிப்பது. ஆறாவது, பசுபத விரதம் தைப்பூச தினத்தில் வருவது. ஏழாவது, அஷ்டமி விரதம் வைகாசி மாதத்தில் பூர்வபட்ச அஷ்டமி தினத்தில் கடைபிடிப்பது. எட்டாவது, கேதார கௌரி விரதம் ஐப்பசி அமாவாசையை ஒட்டி தீபாவளி தினத்தில் இருக்கும் விரதம். கடைசியா, சைவ சமயத்தின் சிவன் கடவுளாக இருப்பதை பத்தி பார்ப்போம். சைவ சமயத்தின் முழு முதற் கடவுளாகவும் பிறப்பும் இறப்பும் இல்லாத பரம் பொருளாதலால் பரமசிவன் என அழைக்கின்றார்கள். இவர் தனது ஒரு பகுதியிலிருந்து அன்னை பராசக்தியை உருவாக்கினார் எனவும், பின்னர் இருவரும் இணைந்து ஆனந்த தாண்டவமாடி அண்ட சராசரங்களை உருவாக்கினார்கள் என்றும், தனது உடுக்கையிலிருந்து படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று ஐந்து பணிகளுக்கும் அடிப்படையான ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உருவாக்கினார் என்றும், பின்னர் அன்னை பராசக்தி படைப்பிற்காக பிரம்மதேவரையும் காப்பதற்காக காக்கும் கடவுளான விஷ்ணுவையும் உருவாக்கினார் அப்படின்னு சொல்றாங்க. கடவுள்களின் ஊழி காலத்தில் இவர் மட்டுமே நிலைத்திருப்பதால் சதாசிவன் என்று அழைக்கப்படுகிறார்கள். சிவனின் இடப்புறத்திலிருந்து விஷ்ணுவும் வலப்புறத்திலிருந்து பிரம்மரும் உருவானார்கள் என்று திருமாலின் அவதாரங்களில் ஒருவரான வேதவியாசர் கூறுகின்றார். பிரம்மன் தன்னால் படைக்கப்பெற்ற உயிர்களை அழிக்க ஈசனிடம் வேண்டி நிற்க பிரம்மரின் மகனான மும்மூர்த்திகளில் அழிக்கும் கடவுளான ருத்ரன் உதித்தார் என்று வாயு புராணம் கூறுகின்றது. சிவபெருமான பத்தி இன்னும் எக்கச்சக்க விரிவான வரலாறுகள் இருந்தாலும் இப்போ நான் சொன்ன ஒரு சில வரலாறு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வாழ்க தமிழ்.